வணக்கம் மக்களே, பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலேக்கான டாஸ்க்குன்ற மாதிரி ஹைலைட் பண்ணுறாங்க. அது ஒரு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கோட சம்மந்தப்பட்ட டாஸ்க்குன்னு வேணால் சொல்லலாம். டிக்கெட் டு ஃபினாலேன்னு மென்ஷன் பண்ண முடியாது, சம்மந்தப்பட்ட டாஸ்க்கு. அதன் மூலிமா டிக்கெட் டு ஃபினாலே ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் சில பேருக்கு சாதகமாக இருக்கலாம், சில பேருக்கு பாதகமாக இருக்கும். பெனிஃபிட் ஒருத்தருக்கு கிடைச்சா ஒருத்தருக்கு சாதகம், இன்னொருத்தருக்கு பாதகம் தானே. அதுதான் இந்த டாஸ்க்கு. என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க்கை பற்றி முழு டீட்டெயில் போன வீடியோவில் இப்போ டெலிகாஸ்ட் ஆகிருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் சிம்பிளுங்க, டைம் பாம் அப்படின்றது தான். ஸோ ஹியூமன் கிளாக்காக மாற போகிறாங்க வீடு. ஸோ அதில் மூணு பேராக போய் எக்ஸாக்ட் டைமுங்க கணிக்கணும். அதுதான் டாஸ்க்கை பொறுத்தவரையும். இதில் மினிட்ஸு, செகண்ட்ஸு மற்றும் அவர் இதை கரெக்டாக டைமை வந்து எக்ஸாக்டாக கணித்து பிக் பாஸ் வந்து கேட்பார். ஒரு 7 வாட்டி கேட்பாங்க மக்களே. 7 வாட்டியில் 5 வாட்டி நீங்கள் கரெக்டாக சொல்லிடணும். 7 டைம்ஸ் கேட்பதில் உங்கள் ஆன்சர் வந்து 5 டைம்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த டாஸ்க்கை ஜெயிச்சதா அர்த்தம். ஸோ அந்த எக்ஸாக்ட் டைமுக்கு நியர் பை ஒரு 5 மினிட்ஸ் நியர் பை இருந்தால் அது ஓகே அக்செப்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். எவ்வளோ செகண்ட்ஸில் இருக்குன்னு தெரியல. அதை பிக் பாஸ் எப்படி அக்செப்டன்ஸ் பண்ணுவார்ன்றதும் எனக்கு தெரியல. இதுதான் ரூலு. இதில் வந்து சில பேர் ஸோ இந்த டாஸ்க்கை ஜெயிச்சாங்கன்னா 2 பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அந்த 2 பேரும் ஹவுஸ் மேட்ச் எல்லாருமே செலக்ட் பண்ணி 2 பேரை டிக்கெட் ஃபினாலே ஒரு பெனிஃபிட்டை கொடுப்பாங்க. நடுவில் லைஃப் லைம் யூஸ் பண்ணோன்னா லைஃப் லைம் யூஸ் பண்ணி 2 பேருக்கு சலுகையை கட் பண்ணலாம். இதுதான் இந்த டாஸ்க்கோட முழு விவரமே. ஸோ இந்த ப்ரோமோவில் என்ன காட்டப்படுதுன்னா வந்து லெட்டர் படித்தோன்னா டிக்கெட் ஃபினாலேவா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கான ரியாக்ஷன் தான் இருந்தது. இதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்ற ஒரு கூட்டம், இல்லை வேணான்ற ஒரு கூட்டம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ லைவில் நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மணிச்சந்திரா, ரவீனா மற்றும் விஷ்ணு போகிறாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் டைமிங் வந்து ஸ்லோவாக கணிக்கிறாங்க அப்படின்றது தான் ஃபேக்ட். ஏன்னா போயிட்டு மைக்ரோவேவனை ஆன் பண்ணி நிக்சன் என்ன பண்ணாருன்னா டைமிங் செக் பண்ணாருங்க, கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி டைமிங்கை செக் பண்ணும்போது செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குறதுன்றதை நிக்சன் கணிக்கிறார். கணித்தவொடனே வெளியே வந்து மாயாக்கிட்டலாம் கூப்பிட்டு பேசுகிறாரு, என்னங்க அவங்க தப்பாக கணிச்சிட்ருக்காங்க, தப்பாக போயிட்டுருக்கு, நீங்கள் வேணால் போயிட்டு அங்கே கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும், 5 மினிட்ஸ் ஸ்லோவாக ஆயிரும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ப்ரோமோலேயே காட்டுறாங்களே, அந்த ஒரு விஷயம் இப்போ தான் லைவில் நிகழ்வில் நடக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்லோ ஆகுது. ஏன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 seconds வந்து டிலே அப்படின்றது இவர் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. செகண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு, இந்த டிலே இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுக்கு நடுவுலேயே வந்து பிக் பாஸ் ஒரு வாட்டி டைம் கேட்டிருக்காரு போல, 2:12:33 ஒரு வாட்டி மாயா கவுண்ட் ஃபாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணும்போது மணி கூட அவங்க பேக்ரவுண்டில் பேசுகிற பற்றியில், என்ன இவங்க ஃபாஸ்ட்டாக இப்படி கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம பண்ணது ஸ்லோவாயிருச்சு, அதை சரி செய்யறதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு டீம் வந்து ஷஃபிள் ஆகிட்டே இருக்குங்க, யார் வேணாலும் எப்போ போய் வேணாலும் ஷஃபிள் பண்ணலாம். ஷஃபிள் பண்ணுறதுக்கான எதுவுமே கிடையாது ரூல்ஸ். நீங்கள் தப்பாக பட்டிருக்கலாம், நாங்கள் போய் மாற்றிக்கலாம், அதை வந்து அவங்க அக்ரி பண்ணி மாற்றிக்கிட்டா போதுமே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 பேர் வெளியே வராங்க, அடுத்து மாயா, நிக்சன் இந்த மாதிரி கேட்டகரியா, மாயா, பூர்ணிமா, அனன்யா இந்த கேட்டகரி உள்ளே போகிறாங்க போல். ஸோ மாயா வந்து அதை ஃபாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க வந்து டிலே ஆகிடுச்சு, அதை வந்து டேலி பண்ணணும்னா நம்ம ஃபாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணோம், எவ்வளோ டிலேன்றது டேலி பண்ணி கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத மாயா ஒரு பக்கம் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பூர்ணிமா, அப்புறம் அர்ச்சனா மற்றும் விக்ரம் இவங்க 3 பேர் போய் பண்ணுறாங்க. விசித்ரா மேமும் அதுக்கப்புறம் தினேஷ்ன்ற மாதிரி நிறைய ஷஃபிளிங் நடக்குது. கிட்டத்தட்ட இந்த ப்ரோமோவில் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டி வந்து பிக் பாஸ் டைமிங் கேட்டிருக்காரு, 3:36 அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கிட்ட. இந்த டாஸ்க் வந்து இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதில் என்ன ஒரு ஹைலைட் என்னென்னா, யாருக்கு அந்த லைஃப் லைனை கொடுக்கலாம் அப்படின்றத யோசிப்பாங்க ஒரு பக்கம். தினேஷ் ஆல்ரெடி வந்து லைஃப் லைன் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி தினேஷ் மற்றும் விக்ரம் ஒரு திட்டம் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா டைமை வந்து கரெக்டாக நம்மளால் கணிக்க முடியாது. ஸோ இப்போ 7 வாட்டியில் 5 வாட்டி நம்ம கரெக்டாக பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பிக் பாஸ்கிட்ட 2 வாட்டி சொல்லிட்டு பிறகு 3வது வாட்டிக்குள்ளே நம்ம லைஃப் லைன் கேட்டுருணும். ஏன்னா இப்போ 3வது வாட்டி தப்பாக போட்டுச்சுன்னா நம்ம டாஸ்க்கு தோற்றுருவோம். ஸோ நடுவில் லைஃப் லைன் யூஸ் பண்ணிட்டோன்னா கரெக்டாக நம்ம டைமும் தெரிஞ்சிடும், டாஸ்க்கையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எக்ஸாக்டாக அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு போயிடலான்றது தினேஷ் மற்றும் விக்ரமோட திட்டம். யாரை நாமினேட் பண்ணலாம்னும் போது கூல் சுரேஷ் சார் வீட்டுக்கு போகிறேன்றதை சொல்லிட்டு இருக்காரு. மனநிலை சரியில்லை, இது பண்ணல அது பண்ணலன்றதை சொல்லிட்டு இருக்காரா, சரி கூல் சுரேஷ் இதுதான் சுச்சுவேஷன், அவர் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ தினேஷ் சொல்கிறாரு. ஸோ 2வது லைஃப் லைன் யூஸ் பண்ணனா யாரை செலக்ட் பண்ணலாம், யாரை இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு திட்டமும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இவங்க கரெக்டாக பண்ணலன்ற மாதிரி நிக்சன் வந்து அங்கேயும் அலைஞ்சி சுற்றிக்கிட்டு பார்த்துட்ருக்காரு. போகும்போது இந்த டாஸ்க்லேயும் ஒரு பிரச்சனை உருவாயிருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் உருவாகாமல் ஜாலியாக அதை ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போனால் பார்க்குறதுக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் பார்க்கலாம். பட் இதுதான் ஒரு பிக் பாஸ் வரலாற்றிலே முதல் முறையாக டிக்கெட் டு ஃபினாலுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்தது. பட் இதில் வந்து பெனிஃபிட் வாங்குறவங்க அட்வான்டேஜ்னா, ஆனால் அதை கொடுக்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகும்ல, அவன் மட்டும் பெனிஃபிட் எடுத்துப்பான், அப்போ என்னென்ன தெரியுமா நினைப்பாங்க, இவன் வாங்குறவன் சீக்கிரமாக எலிமினேட் ஆயிடணுங்க, சீக்கிரமாக அவன் வீட்டை விட்டு வெளியே போயிடணும். பெனிஃபிட் கொடுக்குறத கூட இவங்க செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது எவன் எலிமினேட் ஆகிறானோ அவனுக்கு கொடுத்துடணும். அப்போனா அந்த பெனிஃபிட் வந்து எலிமினேஷனுக்கு போனவனுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எவனுமே பெனிஃபிட் அது இல்லாத நபர்கள் வந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.